ராஜயோகம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வமத ஜோதிட மகரிஷி என்று பாராட்டு பெற்று சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா உட்பட ஆஸ்திரேலியாவில் சிட்னி முருகர் கோவில் மற்றும் ஏடிபிசி வானொலியில் சிறப்பு ஆன்மீக நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மன், சுவிட்சர்லாந்து, கனடா, இங்கிலாந்து உட்பட மேற்கத்திய நாடுகளில் உள்ள நேயர்களின் இக்கட்டான கேள்விகளுக்கு அப்பட்டமான ஆன்மீக விளக்கங்கள் கொடுத்து வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் உட்பட மேதகு ஆளுநர் அவர்களால் ஆன்மீக செம்மல் என்ற விருதுகளும் பாராட்டுகளும் பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி எஸ்ஆர்ஜே ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் பிஹெச்டி அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். வணக்கம் நேர்களே, இது உங்கள் அபிமான ராஜயோகம் நிகழ்ச்சி. அன்பு நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, லண்டன் உள்ளிட்ட பல நாடுகளுக்கு நேரில் சென்று தனது அற்புதமான ஆன்மீக சொற்பொழிவுகளின் வாயிலாக உலக நாடுகளில் ஜோதிடத்தை தெளிவுபடுத்தி உறுதிப்படுத்திய சர்வமத ஜோதிட மகரிஷி எஸ்ஆர்ஜே ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் அவர்களை நேரில் சந்திப்போமா? வணக்கம் சார். ஓம் தத்பருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. சார், மாந்தி பகவான் 11 இடத்தில் இருந்தார்னா அந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படி எல்லாம் இருக்கும் சார்? ஒரு ஜாதகத்தில் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11 இடத்துல வந்து, அதாவது உப ஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த 11 இடத்துல வந்து மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜாதகருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த ஜாதகத்தில், அதாவது எந்த ஜாதகமாக இருந்தாலும் அதில் வந்து ஏதாவது ஒரு காலத்தில் யோகங்களும், ஏதாவது ஒரு காலத்தில் அதிர்ஷ்டங்களும், ஏதாவது ஒரு காலத்தில் லாபங்களும் நிச்சயமாக இருந்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர உண்மை. இந்த மாதிரி சாஸ்திர உண்மையாக இருக்கக்கூடிய அந்த ஜாதகத்தில் வந்து எவ்வளவு தான் யோகங்கள் இருந்தாலும், எவ்வளவு தான் லாபங்கள் இருந்தாலும், அந்த யோகங்களையும் லாபங்களையும் அவருடைய வாழ்நாளில் அவர் வந்து அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு தகுதியை கொடுக்காது அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த 11 மாந்தி இருந்தார் அப்படின்னா, அந்த ஜாதகத்தில் எந்த யோகம் இருந்தாலும் அவர் அனுபவிக்க முடியாதுங்க. அந்த ஜாதகப்படி எந்த வயசில் லாபம் வந்தாலும் அந்த லாபத்தையும் அவர் அனுபவிக்க முடியாது. அப்போது விதிச்ச விதிங்கிறது ஒன்று தானே, அதாவது கரு உருவாகும் போதே இவருக்கு இந்த வயசில் இந்த பலன், இந்த யோக இந்த வயசில் இந்த யோகம் இருக்கும், இந்த வயசில் இந்த மாதிரி லாபம் இருக்கும் அப்படிங்கிறது விதிச்ச விதியில் வந்து மாற்றம் இருக்காது. அப்போ அந்த விதிச்ச விதிப்படி நடக்கக்கூடிய அந்த யோகங்களும் லாபங்களும் என்ன பண்ணும் அப்படின்னா, இவர் ஜாதகப்படி வரக்கூடிய அந்த யோகங்களும், இவருடைய ஜாதகப்படி வரக்கூடிய அந்த லாபங்களும் அடுத்தவங்களுக்கு போயிட்டுருக்கும். அதாவது என்ன வயசில் அந்த யோகம் வரணுமோ அந்த வயசில் நிச்சயமாக அந்த யோகம் வரத்தான் செய்யும். ஆனால் அந்த யோகத்தை இவர் அனுபவிக்க முடியாமல் இவர் கூட உள்ள மற்றவங்க அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கும். உதாரணமாக ஒரு கம்பெனியில் வந்து உத்தியோகம், ஒரு வேலை பார்த்துட்ருக்காருன்னு வைங்களே, இவருக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள், இவருக்கு கிடைக்க வேண்டிய பதவிகள், இவருக்கு கிடைக்க வேண்டிய சன்மானம், இவருக்கு கிடைக்க வேண்டிய பெருமை, இதுவெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு போயிட்டுருக்கும். மற்றவங்களுக்கு போகிறத கூட தவறு கிடையாதுங்க. ஆனால் இவரை விட தகுதியில்லாத இன்னொரு நபருக்கு இந்த யோகங்களும், இந்த மாதிரியான நன்மைகளும், இந்த மாதிரியான பலன்களும், அந்த இந்த மாதிரியான லாபங்களும் அடுத்தவங்களுக்கு போயிட்டுருக்குது அப்படிங்கிறத வந்து ஆதங்கப்பட வேண்டிய உண்மை. அதனால் இந்த மாதிரியான உண்மைகளிலிருந்து நன்மைகளை மட்டுமே நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா, இந்த மாந்தி பகவானுக்கு உண்டான, உங்களுடைய ஜாதகப்படி உண்டான சரியான வயசில்,
எந்த வயசாக இருந்தாலும் ஜாதகம் பார்த்த உடனே பரிகாரம் பண்ணுவது வந்து நவகிரகத்துக்கு வேணால் ஓரளவு பொருந்தி வருமே தவிர்த்து மாந்திக்கு பொருந்தி வராது. அப்போது உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய கரு உருவாகும் பொழுதே எந்த வயசில் என்ன பலன் அப்படிங்கிறத விட எந்த வயசில் பரிகாரம் பண்ணினால் சேதாரம் இல்லாத நன்மையை நீங்கள் அடைய முடியும் அப்படிங்கிற விஷயத்தை அந்த விதியோடு சேர்ந்து கொடுத்துருக்குதோ, அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் வந்து விதி மதி கதி அப்படிங்கிற அந்த சூழ்நிலைகளை எடுத்துக்கிட்டு அந்த கிரக நிலைகளை எடுத்துக்கிட்டு அதற்கப்புறம் 1, 5, 9 என்ற திரியோண நிலைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான வயதுகளில் அந்த குறிப்பிட்ட வயசில் இந்த சரியான பரிகாரத்தை பண்ணும் பொழுது முறையான குதூகலங்களை நீங்கள் மட்டுமல்ல உங்களை சார்ந்த அந்த குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருமே அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் இந்த மாந்தி பகவான் வந்து 11 இடத்துல இருக்கும்பொழுது லாபங்களையும் யோகங்களையும் அடைய முடியாது அனுபவிக்க முடியாதுங்கிறது எந்த அளவுக்கு உண்மையாக இருந்தாலும் அதே மாந்தி பகவானுக்கு உண்டான முறையான பரிகாரங்களை செய்யும் பொழுது நிச்சயமான நன்மைகளை நீங்கள் அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு உண்மையை இந்த நிகழ்ச்சி மூலமாக பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறோம். தெளிவாக சொன்னீங்க சார், மாந்தி பகவான் 11 இடத்தில் இருந்தால் எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத பற்றிய தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க, மிக்க நன்றி. குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூர் சாமுத்திரிக சாஸ்திரம், பஞ்சபூத சாஸ்திரம், பரிகார சாஸ்திரம், அதிர்ஷ்ட ரத்தின சாஸ்திரம் மற்றும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திர விதிகளின்படி இக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற அணுகுங்கள் சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லயன் Dr.K.Ram PhD அவர்கள். என்ன நேர்களே, இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சி கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே யோகம் கொடுத்திருக்கோம் நம்பரும். இந்த நிகழ்ச்சியை மீண்டும் நீங்கள் பார்க்கணுன்னா உங்கள் டிவியில் வர வெப்சைட் அல்லது யூடியூப் ஐடியா டைப் பண்ணுங்க, ராஜயோகம் நிகழ்ச்சியை பாருங்க, பயன்பெறுங்க. ஜாதகம், கைரேகை, திருமண பொருத்தம் பார்த்து உங்களுடைய எதிர்காலத்தையும் அதிர்ஷ்டத்தையும் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் டிவியில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்க, அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க, சார் நேரில் வந்து பாருங்க, பயன்பெறுங்க. என்னால் நேரில் வர முடியல இல்லை நான் வெளியூரில் இருக்கேன் அப்படின்னு கவலைப்படுறீங்களா, கவலையே வேண்டாங்க. உங்கள் டிவியில் வர நம்பருக்கு கால் பண்ணி ஃபோன்லேயே அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபோன்லேயே சர்க்கிட்ட உங்களுடைய எல்லா கேள்விகளையும் கேட்டு சிறப்பான வாழ்க்கையை வாழுங்க. மீண்டும் அடுத்த ராஜயோகம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம். ராஜயோகம்